ஹை நண்பன்ஸ், இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு மாஸ்டர் படத்தை பற்றி நான் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நேற்று நம்ம மாஸ்டர் டீம் ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இன்றைக்கி சாயந்தரம் என்ன அப்டேட் வரும், என்ன அப்டேட் வரும்னு ஃபுல் கன்ஃபியூஷனாகவே இருந்தாங்க. ஸோ புதுசு அப்டேட் எல்லாமே இல்லை, ஆடியோ லான்ச் அதை பற்றின அப்டேட் தான். அண்ட் நேற்று நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நம்ம சன் டிவிங்கிறது அந்த ஒரு சஸ்பென்ஸுங்கிறது உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மைங்கிறது. நம்ம மாஸ்டர் டீமுங்கிறது நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்க அப்டேட்டுங்கிறது இன்றைக்கி தான் கொடுக்க வச்சுருந்தாங்க. பட் நேற்று ஒரு 7:30 PM நம்ம சன் டிவி அவங்க அந்த ஒரு சஸ்பென்ஸை உடச்சிட்டாங்க. அண்டு நேற்று மட்டும் நம்ம சன் டிவி அவங்க இந்த ஒரு சஸ்பென்ஸ் உடைக்காமல் இன்றைக்கி அந்த ஒரு ஆடியோ லான்ச்சோட அப்டேட் மட்டும் நமக்கு கிடச்சிருந்ததுன்னா உண்மையாலுமே வேறு லெவலாக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வீடியோவோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமோங்கிறது பார்க்கும்போது அது உண்மையாலுமே வெறித்தனமாக இருந்ததுதாங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம வெற்றிமானோட பிஜிஎம்மோட தளபதியோட நெஞ்சில் குடியிருக்கும் அது ஒரு மாதிரி செம ஃபீலாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நேற்று நம்ம சன் டிவி மட்டும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் உடைக்காமல் இருந்ததுனாங்கன்னா இன்றைக்கி நம்ம மாஸ்டர் டீமுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 43 செகண்ட்ஸுக்கு தான் அந்த ஒரு ப்ரோமோங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையாலுமே இப்போ பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக இருந்திருக்கும் தான் சொல்லலாம். ஸோ புதுசு அப்டேட் எல்லாமே இல்லை, இதுதான் அப்டேட்டுங்கிறது. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்கிறது நடக்க போகுது. அண்டு சன் டிவியில் சாயந்தரம் 6:30 லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம்னா இந்த வாட்டி ஆடியோ லான்ச்சுங்கிறது பெரிய இடத்துல கிடையாது, ப்ரைவேட் பிளேஸில் தான் ஆடியோ லான்ச்சுங்கிறது நடக்க போகுது. இட்ஸ் 100% ஒஃபிஷியல். பிகாஸ் எதனாலனா இந்த கொரோனா வைரஸ்னால தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படியே நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கும் ஆப்பு வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்டு இதான் விஷயங்கிறது. இப்போ நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் ஃபேன்ஸ் வர மாட்டாங்க, வேறு ஸ்டேட்ஸ்லேருந்தும் ஃபேன்ஸுங்கிறது வருவாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸுங்கிறது வருவாங்க. அப்போ இந்த டிசீஸும் வேறு பரவிட்டுருக்கா, இதனால் ஒன்றா எல்லாத்தையும் கூட்டணும்னு சொல்லி தான் இது மாஸ்டர் டீம் எடுத்த முடிவு கிடையாது, இது கவர்மெண்ட் எடுத்த முடிவு தான். ஸோ இதுதான் பிரச்சனைங்கிறது. வேற ஒன்றும் இல்லை, இந்த கொரோனானால தான் ப்ரைவேட் இடத்துல நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்கிறது நடத்துகிறாங்க. ஒரு 5-star ஹோட்டல் தான் நடத்துகிறாங்க. ஸோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதுவே போதும். என்னோடய பயம் என்னென்னா ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா தளபதியோட ஸ்பீச்சுங்கிறது கொஞ்சம் இப்படி நீங்களே பாருங்களேன், ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம தளபதியோட ஸ்பீச்சுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வெறித்தனமாக இருக்கும். பட் இதே ப்ரைவேட் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ தளபதியோட ஸ்பீச்சு ஓகே, வெயிட் பண்ணுவோம் எப்படியா இருந்தால் நம்ம தளபதியோட ஸ்பீச் அது கேட்டால் மட்டும் போதும். இதான் விஷயங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமே இது மாதிரி வீடியோஸ் நம்ம தளபதி பேசுகிறான மாஸ்டர் படத்தை பற்றின எல்லாவது அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆடியோ லான்ச் மார்ச் 15 இன்னும் கிட்டத்தட்ட 7 days. எஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 days தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஆடியோ லான்ச்சு ப்ரைவேட் இடத்துல நடத்துகிறனால நான் என்னோட கெஸ்ட் படி நான் நினைக்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே இருந்தாங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவல் வரும். ஸோ நம்ம தளபதி ஸ்டேஜில் இருக்கும்போது தளபதிங்கிறதும் வேறு லெவலில் ஸ்பீச்சுங்கிறது கொடுப்பாரு. பட் ப்ரைவேட் இடத்துல ஆகும்போது கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தளபதியோட ஸ்பீச்சுங்கிறது ஸோ எந்த லெவலில் வெறித்தனமாக வரும். ஸோ நான் அப்படி நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். இனிமேல் நிறையா வீடியோஸில் பார்க்கலாம். சி யூ, பாய்.